வணக்கம். இப்போ நம்ம திருக்கோவிலூரில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். உலகளந்த பெருமாள் கோவில் உலக மரபு வார விழாவை முன்னிட்டு கல்வெட்டுங்கள்லாம் படிக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க, என்ன தான் இந்த கல்வெட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி சிவன் கோவில் இருக்க கல்வெட்டை படிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி உலக வரலாற்றிலேயே வந்து மிக நீண்ட பாடல் கொண்ட கல்வெட்டு இருக்கிறது நம்ம ஊரில் தான் இருக்கு. அட்டவீரத்தனத்தில் ரெண்டாவது இடமா இருக்கிற திருக்கோவிலூரில் வீரட்டனத்தில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அது அந்த பாடலை கண்டுபிடிச்சவர் வந்து நாகசாமி அறிஞர், தொல்பொருள் நாகசாமி ஐயான்னு ஒருத்தர். அது இங்கே அகழ்வாய்வு பண்ணோம் நாங்கள். அப்போ கண்டுபிடிச்சதை பார்க்கும்போது 93 அப்போ வந்து எங்களுக்கு வழி நடத்துனவர் வந்து புலவர் கங்கை காலாயுதன் ஒருத்தர் இருந்தார். தமிழாசிரியர் துரைமலையமான் மனமுடியில் இருக்கு. துரைமலையமான் நான் எல்லாமே அதில் பங்கு பெற்றோம். அதில் ஒரு குழு மாணவர்களாக பங்கு பெரிய பெருமை. அதில் தான் அந்த வசந்தி அம்மாவும் இருந்தாங்க. அப்போ இப்போ அவங்க பணி நிறைவு பெற்று இயக்குனராக இது பணி நிறைவு பெற்றாங்க. அதில் வந்து 7 இடத்துல நம்ம வந்து அகழ்வாய்வு பண்ணோம். திருக்கோவிலூரில் ஜிஆர் மடத்தில் வந்து 2 இடமும், செட்டியார் தோட்டத்தில் ஒன்றும், இதில் பிடாரம்மன் கோவில் அது பக்கத்துலேயும், சிவன் கோயிலில் 2 இடத்துலையும் பண்ணோம். மொத்தம் ஆக மொத்தம் 7 இடம். இதில் தான் கேட்டிங்கன்னா தொடர்ச்சியான நாகரிகம் உள்ள ஒரே ஒரு பகுதி வந்து என்னென்னா மலைமாநாடு தான். தொடக்க காலத்துலேருந்து கிமு முன்னாடி தொடங்கி பின்னாடி வரைக்கும் மூணுடைய வரலாற்று இதுவும் இருக்கிற ஒரே ஊர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருக்கோவிலூர் தான். ஆமாம், நாங்கள் வந்து முந்தா நாள் வந்து பிள்ளைங்களை படி எடுக்க கற்றுக் கொடுத்தோம். முந்தா நாள் கற்றுக் கொடுத்தோம் பிள்ளைங்களை படி எடுக்கிறது எப்படி பாசிக்கிறது அப்படின்னு. அதில் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கபிலர் இருந்த ஊரில் வந்து வடக்கு இருந்து உயிர் நிறுத்தாருன்றது கல்வெட்டும். அதேமாதிரி வந்து ராஜராஜ சோழன் அம்மா வானவன் மாதேவி இங்கே தான் பிறந்தாங்க, புலியை பயந்த பெண்மான் அப்படின்னு போட்டிருக்கு. அதை விட பெரிய சிறப்பானது உலக வரலாற்றில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு கணவர் வந்து சுந்தர சோழன் இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே அந்த தீயிலே சிதையிலே வந்து இந்த அம்மாவும் வந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அந்தமாரி ஒரு உடன்கட்டை ஏறுறதுல சரியானது ராஜராஜ சோழனுடைய தாயார். ராஜராஜ சோழன் அவங்க அண்ணன் வந்து ஆதித்த கரிகாலன், அக்கா வந்து குந்தவை. இப்போ வந்து ஒரு இதுவாக இருக்கு. அதை பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து நேற்று இது பண்ணோம். இரண்டாவதாக நிறைவு நாள் இன்னைக்கு வந்து உலக மரபு வாழனுடைய நிறைவு நாள் 25. பிரசித்தி பெற்ற, உலகளவில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் நம்ம திருவிக்கிற தேவஸ்தானத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆயனாருக்கு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்க சாமி வந்து இப்போ வெளியில் இருக்குன்றதுனால இவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த வகையில் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 47 வந்து மிகப்பெரிய கல்வெட்டு இருக்குது. 47 அரசியல் அங்கீகாரம் பெற்ற 47 கல்வெட்டுகள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைமான் நாடு எவ்வளோ பரப்பளவு, வேறு எங்கேயுமே இல்லை. மலைமான் நாடு எவ்வளோ பரப்பளவுன்றது வந்து 2000 குழி அளவுள்ள பரப்பளவு மலைமான் நாடுன்ற சொல்கிற கல்வெட்டு இது உள்ளே இருக்குது. அதேமாரி வந்து பராந்தகன் சோழத்தில் கற்றாலியை புதுப்பிச்சா கோபுரத்தினுடைய வடிவமைச்சது எல்லாமே இருக்குது. நம்முடைய நாகரிகம் கலை பண்பாடு எல்லாமே இது உள்ளே இருக்குது. அதேமாதிரி ஜிஆர் சாமி தோட்டத்தில் நோண்டும் போது தான் கிட்டத்தட்ட வந்து தமிழ் படிக்கும்போது நமக்கு என்ன ஒத்து வருதா, அது வந்து மொழி கொஞ்சம் முன்னாடி உள்ள தமிழ் எழுதிருக்கோம். நாங்கள் படிக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரோம். முதல்ல வட்ட எழுத்து இருந்துச்சு, அது வட்ட எழுத்து நாங்கள் அதுக்குன்னு பயிற்சி பெற்ற இருக்கு, பயிற்சி இருக்கு, ஆய்வு பெற்றலாம் இருக்கு. இப்போ நேற்று வந்து 15 பிள்ளைங்க கல்வெட்டு ஆய்வு படிச்சுட்டு மேல்நிலை பண்ணுறாங்க. இளநிலை முடிச்சுட்டு முதுநிலை பண்ணுற பிள்ளைங்க எங்ககிட்ட வந்து போய் படியத்துக்கு கற்றுட்டு போனாங்க. அந்த வகையில் வந்து இங்கே வந்து தொடர்ச்சியாக அந்த காலத்திலே வந்து நம்ம வந்து நாகரிகத்தில் மேம்பட்டுருக்கோம் அப்படின்றதுனால பெரிய விட்டம் உள்ள வந்து சுடுமண் பைப்பு போச்சுருக்காங்க. எவ்வளோ காலத்தில் முன்ன பாருங்கள், நம்ம நாகரிகம் வந்து வெளிநாட்டிலாம் சொல்லிட்டுக்கிறோம் அவன் தான் வந்து முன்னாடி பண்ணிட்டான்னு, அப்படிலாம் இல்லை. சங்க காலத்திலேருந்து நம்ம இதில் தொடர்ச்சியாக நாகரிகம் உள்ள இடம் நம்ம மலைமான் நாட்டில் பெரிய விட்டம் உள்ளது. இப்போ நாங்கள் அதனுடைய மாதிரி படிவம் தொழில் இதில் வச்சுருக்கோம், கீழையூரில் வச்சுருக்கோம், பிள்ளைங்க கூட வந்து பார்க்கலாம். அதை வந்து மறுபடியும் வந்து தொடஞ்சு போகுதுன்றதுனால ஜீயர் தோட்டத்திலேருந்து நம்ம ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கபிலர் பள்ளி வரைக்கும் போயிட்டுக்குது. அதனால் அந்த குழியை மூடி வச்சுருக்காங்க. பின்னாடி அரசு வாய்ப்பு இருக்கும்போது இது பண்ணாக்கா இன்னும் வந்து நம்முடைய தொன்மையையும் மரபும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி இதில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கும் அந்த வழி நடத்திய ஆசிரியர்களுக்கும் இப்போ திருக்கோவிலூருடைய அடையாளமாக இருக்கும் கல்விக்காகவும் மற்றும் தமிழ் தொண்டாகவும் இருக்க விளங்குகின்ற தொழிலதிபர் அன்பு சகோதரர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். பெரிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மைசூரில் தொழில் துறை வந்து இங்கே படியெடுத்ததெல்லாம் கன்னட மொழியில் இருக்குது, அதை வந்து ஆங்கிலத்தில் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் சாமிகிட்ட கேட்டிருக்கேன், அதனுடைய படிகளை வாங்கி இப்போ தமிழ் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் வந்து கொஞ்சம் நாங்கள் தமிழ் படித்து ஒட்டுமொத்த கல்வெட்டு கீழையூர் போட்டுட்டோம். நாங்கள் கீழையூருடைய ஒட்டுமொத்த கல்வெட்டுக்கு போட்டேன், அதுவே திருக்கோவிலூருக்கு குலானந்த பெருமாள் போட்டேன். சந்தோஷம், நம்முடைய கல்வி வலையில் அதை வந்து வெளியிட்டார். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப நன்றி.
நல்ல பசங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இது இதனுடைய பெருமைகள்லாம் கல்வெட்டுடைய பெருமைகள்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்து மேல மேல எல்லாரும் வளர்ச்சி அடையணும் என்று பெருமாள் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். திருக்கோவலூர் மிக தொன்மையான பூமி என்பது அனைவரும் அறிந்ததே. இது சங்ககாலம் தொட்டு இது நாள் வரைக்கும் தொடர்ந்து நாகரிக வளர்ச்சியில் மேம்பட்டு வந்து வாழ்ந்து வருகிறது. இங்கு சைவம், வைணவம், அத்வைதம், துவைதம் ஆகிய அனைத்து சமயங்களும் மிக சிறப்பாகவும் ஒழுங்குமுறையுடன் வாழ்ந்து வருகிறது. இது மட்டுமல்லாது கிழக்கு பகுதியில் வந்து கிறித்தவர்களும் மேற்கு பகுதியில் முகமதியர்களும் ஒற்றுமையாக வாழும் சிறந்த ஒரு நாடு இந்த நடுநாடு. இதில் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒரு இதாக கருதப்படுகிறது. மிக பிரசித்தி பெற்ற இந்த திவ்ய தேசம். இதில் வந்து முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இதில் வந்து மண் ஆலயம் கல்லாலயம் வேஞ்ச கோயிலை 1058 கரிய பெருமாள் என்ற ஒருத்தர் அரசாண்டர் கிளியூரை தலைமையகமாக கொண்டு அந்த அரசர் வந்து இந்த கோயிலை வந்து கற்றாலியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கல்லில் கட்டி மிகப்பெரிய உயர்ந்த கோபுரமும் கோயிலாகவும் கட்டிட்டார் அவர். அப்போ செய்யும்போது என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ண கொடைகள் எல்லாம் கல்வெட்டாக இருக்குது, அந்த எந்த கல்வெட்டும் வீணாகிட போடுறது, எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி அதையும் விதானத்தில் புதைக்கணுன்ற உத்தரவு போட்டிருந்து அதுமாரி அத்தனை கல்வெட்டும் இது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவர். மிக உயரமான கோபுரம் கொண்ட இந்த திருக்கோவிலூர், பக்கத்தில் இருக்கிறது வந்து கிளி கோபுரம், மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் உள்ள கிளி கோபுரம். நிறைய கிளிகள் வந்து தங்கியிருந்ததுனால அந்த கோபுரத்துக்கு கிளி கோபுரம்ன்ற பேர் வந்துச்சு. இப்படி வரலாறு நிறைவே கிடைக்கிற இந்த திருக்கோவிலூரில் மிகப்பெரிய அடையாளமாக இந்த உலகளந்த பெருமாள் வீற்றிருக்கிறார். நமது தமிழ்நாடு அரசு உலக மரபு வாழ்வினை இந்த மாதம் 19 தொடங்கி 25 வரை நடத்தி வருகிறது. இந்த நிறைவு நாளான இன்று இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை பிள்ளைகளுக்கு படியெடுத்து படிக்கவும் அதனுடைய சிறப்புகளை காட்டவும் நாங்கள் வந்திருந்தோம். கபிலர் தொன்மை ஆய்வு மையமும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு மையமும் இணைந்து தமிழ்நாடு தொல்பொருள் துறையுடன் இணைந்து இந்த சிறப்பான ஒரு பயிற்சியை மேற்கொண்டோம். இந்த கோயிலுக்கு அனுமதி வழங்கிய எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பாரம்பரியமிக்க பள்ளியான கபிலர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து பட்டதாரி ஆசிரியரான நான் உங்களுக்கு கல்வெட்டை பற்றி இம்பார்ட்டன்ட் சரியா அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 19-25 நவம்பர் பார்த்தீங்கன்னா தொல்லியல் மரபு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வாரத்தில். ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இல்லையா, வரப்போகிற ஜெனரேஷன், உங்களுக்கு வந்து கலாச்சாரம்னா என்ன, நிறைய கலாச்சார சீரழிவுகள் நம்மளே நிறைய பார்க்குறோம், மெயினாக செல்லு தான் இல்லையா, அதில் நல்லது எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுடலாம். அப்படி இருக்கும்போது உங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. நம்மளுடைய தொல்லியல் சரியா, அதை பற்றி ஏற்கனவே நம்ம கண்காட்சிகள்லாம் நடத்தியிருக்கோம் நம்ம பள்ளியில். இருந்தாலும் அது ஒட்டி நம்ம பள்ளி சரியா, நம்மளுடைய இருப்பிட பக்கத்திலே இருக்கிற நமது உலகளந்த பெருமாள் கோவிலேருந்து நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிருக்கு சரியா. அதில் இப்போ இந்த பெருமாள் கோவிலுடைய ஜிஆர் ஐயாவும் தொழிலதிபர் இருக்கார்ல எஸ்கே சாரும் வந்து நமக்கு வந்து பெருமைப்படுத்தி சரியா நம்ம பாராட்டி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க, புக்ஸ் அது சம்மந்தமான புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க, எழுது பொருள் இது மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து இது ஏன்னா நீங்கள் ஆர்வமாக இதில் கலந்துக்கிட்டதால. நம்ம இங்கே வந்திருக்க நோக்கமே தொல்லியல் சரியா, மரபு சார்ந்த தொல்லியல் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ கற்கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நத்தமூர் பக்கத்தில் இருக்க கிளியூர் இருக்குல்லே அது தலைமையாக கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இங்கே இருக்க லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியராக இருக்க தமிழில் தெரிஞ்சிருது. சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்காவோ இல்லை வளைஞ்சு வளைஞ்சோ நெளிஞ்சு நெளிஞ்சோ இருக்கும், அது என்னன்னு நமக்கு எந்த லாங்குவேஜ்னே தெரியாது. அது கன்னட மொழியில் இருக்கா, சான்ஸ்கிரிட்டில், தமிழில் இருக்கா, அது என்னென்னு தெரியல இல்லையா. ஆக்சுவலாக ஆரம்ப காலத்து தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ், அடுத்தது அது டெவலப் பண்ணி அடுத்தது வர்றது செகண்ட் ஸ்டேஜ், மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம 5th ஸ்டேஜில் இருக்கும். அப்போ 1st ஸ்டேஜில் கல்வெட்டாக கொண்டு போனதை இப்போ 5th ஸ்டேஜில் நம்ம படிக்கணும். அதுக்கும் தனியாக படிப்புகள்லாம் இருக்குது, தொல்லியல் லெட்டர்ஸ் படிக்கிறதுக்கும் தனியாக படிப்புகள் இருக்குது, அதில் லோயர் இருக்குது, ஹையர் இருக்குது, அந்த மாதிரி நம்ம தனியாக படிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த கற்கோவிலை உருவாக்கியிருக்காங்க, சோழர்கள் தான் இந்த கற்கோவிலை உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் சாதா கோவிலாக இருந்தது, ஒரு சின்ன கருவறை மட்டும் இருக்கும், அதில் சுற்றி என்ன மதில் சுவர் வச்சுருப்பாங்க, அப்புறம் அதை ப்ரே பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, அதை டெவலப் ஆகி டெவலப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப் பண்ணி பெரிய கோவிலாக இந்த அளவுக்கு வந்திருக்கு. 2000 பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த சரியா அப்படிப்பட்ட இந்த கோவிலில் நம்மளாம் வந்து இது கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறோன்றது நமக்கும் ஒரு பெருமை தான். இந்த நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம பின்னாடி வந்த சந்ததிகள் இதை பார்த்து படித்து என்ன பண்ணுவாங்க,
நம்மளுடைய மூதாரிகள் என்ன பண்ணாங்க, நம்ம படிக்கிற மாதிரி நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம பழமைகளையும் நம்மளுடைய பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் அடுத்த சந்ததி கொண்டு போகிற பெருமை நம்மக்கிட்டே இருக்குது இதில் கலந்துக்கிட்டதால். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் இது இருக்குது, இப்போ தே இருக்குது, ரூ இருக்குது, வி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணிடக்கூடாது. சரியா, சில வார்த்தைகளை நம்ம படித்து பார்த்துட்டு அந்த கல்வெட்டு எழுத்தோடு ஒப்பிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், அதை நம்ம கால்குலேட் பண்ணி என்ன தான் இருக்குது. சரியா, நம்ம பெருமை மிக்க இந்த கோவிலில் என்ன தான் கல்வெட்டில் இருக்குதுன்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம், நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிடாமல் இதில் அழிஞ்சிடாமல் இதெல்லாம் திருப்பி நம்ம உருவாக்க முடியுமா? எவ்வளோ பெரிய உழைப்பு இதில் இருக்குது, மூதாதையர்களோட உழைப்பு இதில் இருக்குது, அந்த உழைப்புக்கெல்லாம் இப்போ கொண்டு வரணும். அதுக்காக தான் சரியா வரப்போகிற சந்ததிகளுக்கு அவங்க உழைப்பை ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும், இன்னும் நிறையா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், நம்ம ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டால் அது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், இன்னும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம இதை இதன் மூலமாக அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணால் அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இதனை வந்து பயன்பெறுவாங்க. இது தமிழ்நாட்டோட நின்றுடாமல் பல மாநிலங்கள் சரியா பல நாடுகளுக்கு அப்போ உலக அளவில் பெருமை பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரங்கள் ஃபஸ்ட்டு சரியா ஆரம்ப காலத்தில் நம்ம தான் வந்து சோழக கால சங்க காலத்துலேருந்து நம்ம தான் நம்ம கலாச்சாரம் இருந்திருக்கு, நம்ம அப்பத்துலேருந்து தமிழர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம், தமிழுடைய பெருமை பேசுகிறோம், தமிழர்கள் வந்து நிலை நிற்று இருக்கோம் அப்படின்னு காரணம் தமிழ் தான். சரியா, அப்போ தமிழை அழிஞ்சிடாமலும் நம்ம தமிழ் கலாச்சாரம் சரியா அது பதுக்கி வைக்காமலும் சரியா அது வெளிக்கொண்டு வந்து பெருமையோடு நம்ம என்ன சொல்லலாம், தமிழை வந்து சொல்லலாம். காரணம் இந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமாக அப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம கலாச்சாரத்தை இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இது மாதிரி சொல்லி இதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அத்தனை பேருக்கும், இதுக்கு ஏற்பாடு பண்ண அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், எனது பள்ளியின் சார்பாக, எனது பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக, இந்த தொழில்துறையில் பங்கேற்ற திரு பால்மாரி செல்வன் அவர்களுக்கும், ஜெயலட்சுமி டீச்சர் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும், மற்றும் வீரராகவன் சார் வரல அவர் சார்பாகவும், நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும், ஒட்டுமொத்த மாணவ மாணவிகள் சார்பாகவும், இப்போ இந்த ஊரை சார்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் என் நன்றியினை நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொன்மாரி பெய்யும் ஊர், பூம்பருத்தி ஆடையாம், அன்னாள் வயலரிசி ஆகும் ஊர், என்னாலும் தேங்கு புகழை கொண்ட சேதிமா நாடதெனில் ஓங்கும் திருக்கோவலூர் என்று அவ்வை பிராட்டியாரால் புகழ்ந்து பாராட்டப்பெற்ற அருமையான நகரம் இந்த திருக்கோவலூர் நகரம். கோவில்கள் சிறந்தது, பக்தியில் சிறந்தது, இலக்கியத்தில் சிறந்தது, வரலாற்றில் சிறந்தது. இப்படிப்பட்ட ஒரு நகரம் தமிழகத்திலேயே இதுதான் முதலாவது நகரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த நாளிலே இந்த மரபு நிலையை வந்து வைத்து, பிள்ளைகளை வைத்து, ஆசிரியர்களை வைத்து இதை செய்தது மிக்க மகிழ்ச்சியானது, வரலாற்று சிறப்புடையது. தொடர்ந்து இந்த பணி நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய தலைவர் சிங்கார உதயன் ஐயா அவர்கள், இதை தொடர்ந்து அன்பழகன் ஐயா அவர்களோடு இணைந்து, வெளிபெருமாள் ஐயா அவர்களோடும் இணைந்து இவைகளை சிறப்பாக செய்வார்கள் என்ற உங்களுக்கு அந்த செய்தியை சொல்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வணக்கம். நான் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வரலாறு ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராக பணியாடிட்டிருக்கேன். இது வந்து மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் உள்ள மாணவர்களுக்கு வரலாற்று தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும். கல்வெட்டு நிறையா நம்முடைய தமிழருடைய கல்வெட்டுகளை வந்து நிறையா அதை பிரதி எடுத்து அதை மாணவர்களுக்கு புரிய வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு தொழில்துறை சார்பில் மாணவர்களுக்கு இந்த மாதிரி நிறையா கோவில்கள் வரலாற்று இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் களப்பயணம் மேற்கொண்டு மாணவர்களுக்கு கல்வெட்டு பிரதி எப்படி எடுக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நாங்கள் ஆர்வமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மாணவர்களும் ஆர்வமாக அதை கேட்டுகிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் வரலாற்று துறையில் வந்து நம்முடைய தமிழக அரசில் நிறையா வரலாறு நிறைந்த ஒரு இடமாக இருக்குது, அது மிக பயனுள்ளதாக இருக்குது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வந்து மிக சோழர்கள் காலத்திலிருந்து ஒரு வரலாற்று நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறதுனால இது மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த தமிழர் கவிஞர் சங்கமும் தொழில்துறை சார்புக்கும் நான் மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் இது மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வரலாறு ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு வந்து வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு தெரியாமே இருக்குது. இதெல்லாம் அதை தெரியப்படுத்தணும். நம்முடைய வீரம், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறைகள் என்ன, ஒழுக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம தொன்று தொட்டு அதை கொண்டு போக முடியும், அந்த தமிழர் பண்பாடை வந்து கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அது காலம் போல் அழிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து யார் மூலம் அப்படின்னா மாணவர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்க அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போவாங்க. ஸோ வரலாறு என்பது மிக முக்கியம். ஸோ இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வரலாற்றை நம்ம கடந்த கால தலைமுறை மட்டும் இல்லாமல் நிகழ்கால தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னோம்னா அது வந்து
கலாச்சாரங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படும் என்பதற்காக தான் வரலாறு வந்து மிக முக்கியம்னு சொல்கிறோம். வரலாறுல என்ன பயன் அப்படின்னா, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு காக்கப்படுகிறது, அழியாமல் காக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய வீரம், நம்முடைய சூழ்நிலைகள், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய மனிதர்களுடைய நிலைமைகள், எந்த அளவுக்கு அவங்க வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு முறைகள், பண்பாடு எல்லாமே அவங்களுக்கு வரலாற்று மூலமாக நம்ம கொண்டு போக முடிகிறது. 108 திவ்ய தேசத்தில் இது ஒரு ஒன்று, அதாவது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் திருக்கோவிலூர்ன்ற இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்று வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த திருக்கோவிலூரை பொறுத்தளவுக்கு ரெண்டு இதுமே வைணவத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயிலும் இருக்குது, சைவத்துக்கு இரண்டு சமயங்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வீரட்டேஸ்வரர் ஆலயமும் அதே மாதிரி உலகளந்த பெருமாளும். ஸோ வைணவம் சைவம் இந்த ரெண்டு சமயங்களும் ஒற்றுமையாக இருந்ததற்குண்டான அடையாளம் தான் அந்த திருக்கோவிலூர். அதே மாதிரி இந்த சோழர் காலத்தில் இருந்த உடைய வரலாறு மிக முக்கியம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய அம்மா பிறந்த ஊர் தான் இந்த ஒரு வனமாதேவி அவங்களுடைய பிறந்த ஊர். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் மாணவர்கள்லாம் இருக்காங்க, படிக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஊரில் நான் வாழ்கிறோம் அப்படின்றது மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றிங்க சார், தேங்க்யூ சார். ஹலோ, கபிலர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து கபிலர் தொன்மை ஆய்வு மையம்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, எப்படி கல்வெட்டு படிக்கணும், அப்புறம் மிச்சது எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்னே தெரியாமல் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் தந்தாங்க, தந்துட்டு கோவிலில் கல்வெட்டுகள்லாம் காமிச்சாங்க. ஜெயந்தி மிஸ் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாத்தையும் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு என்னென்ன விவரமாக எங்களுக்கு இந்த எழுத்தெல்லாம் எங்களுக்கு எப்படின்னு அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டோம். இது மூலமா பண்பாடு பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கு நாங்கள் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டோம். அப்போவே அவங்கெல்லாம் எப்படி கையாலேயே அவங்க செதுக்கிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்பவே பார்த்துருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் படிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த கோவில் பண்பாடெல்லாம் நாங்கள் ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்து செய்வோம். தேங்க்யூ.